என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் வெல்கம் டு சிலோன் செய்திகள் இன்று இருபத்தி ஆறாம் திகதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபது கட்டாரின் செய்திகளை ஒரே கண்ணோட்டமாக பார்க்கலாம் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் கத்தாரில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க மேலும் பத்து சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொரோனாவினால் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் மீட்கும் திட்டத்தின் அடிப்படையில் கத்தாரில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க மேலும் பத்து சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் நான்காம் தேதி வரை பத்து மேலதிக விமானங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது மேற்படி விமானங்கள் டில்லி கண்ணூர் அகமதாபாத் கொச்சி ஸ்ரீநகர் அம்ரித்சர் சென்னை லக்னோ மற்றும் திருவானந்தபுரம் போன்ற இந்தியாவின் நகரங்களுக்கு பறக்கப்படுகின்றன அந்த விமானங்கள் பயணம் செய்யவிருக்கின்ற இடங்கள் பற்றிய விவரங்கள் இதோ மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கண்ணூர் மற்றும் டெல்லி என் அகமதாபாத்துக்கு செல்ல இருக்கின்றது மே முப்பதாம் திகதி கொச்சிக்கும் மே முப்பத்தி ஓராம் தேதி ஸ்ரீநகருக்கும் ஜூன் இரண்டாம் தேதி கொச்சிக்கும் ஜூன் மூன்றாம் தேதி சென்னை மற்றும் திருவனந்தபுரத்துக்கும் ஜூன் நான்காம் தேதி லக்னோ என் கண்ணூருக்கும் செல்ல இருக்கின்றது இதுவரை ஒன்பது விமானங்களில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபது பயணிகளும் நாற்பத்தி ஐந்து கை இதுவரை கத்தாரில் இருந்து இந்தியாவுக்கு மீட்கப்பட்டுள்ளதாக கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கத்தாரில் நேற்று இருபத்தி ஐந்தாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்பிலான விவரம் வெளியாகி இருக்கின்றது கத்தாரில் நேற்று மட்டும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தொரு பேர் புதிதாக கொரோனா வைரஸ் நோக்கினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது அடையாளம் காணப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை சந்தேகத்தின் பேரில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு பேர் சோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து பேரில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது கொரோனா வைரஸ் காரணமாக இதுவரை இருபத்தி ஆறு பேர் மரணமடைந்துள்ளார்கள் என்பதுடன் பத்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேர் கொரோனாவிலிருந்து பூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் எம்முடைய சேனலை செய்து கத்தாரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று கத்தார் நாட்டில் தொழில் புரிந்து வரும் இளைஞர்களில் ஆயிரத்தி ஐம்பத்தொரு பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கத்தாரில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூத்தி பதினாலு பேர் கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களில் ஒன்பதாயிரத்து நூற்றி எழுபது பேர் குணமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிலவரத்தின்படி கத்தாரில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் தொழில் பிரிந்து வருவதாக அங்குள்ள இலங்கை தூதரகத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்களில் எழுபத்தொன்பது சதவீதமானவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் வீட்டுப் பணி பெண்கள் ஏனைய இருபத்தொரு சதவீதமானோர் தொழில் சார்ந்த நிபுணர்கள் மேலும் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இலங்கை திரும்ப ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் கத்தார் நாட்டிலிருந்து நேற்று மே இருபத்தி ஐந்தாம் தேதி பறக்கவிருந்த இலங்கை விமானம் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது கொரோனாவினால் வெளிநாடுகளில் சிக்கி தாயகம் செல்ல முடியாமல் இருந்த இலங்கையர்களை விசேட விமானம் மூலம் தாயகத்திற்கு அழைத்து வர இலங்கை அரசு தீர்மானித்தமையின் அடிப்படையில் அண்மையில் உலகின் பல நாடுகளில் இலங்கையர்கள் கட்டம் கட்டமாக அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இலங்கையர்கள் ஒரு நேற்று இருபத்தி ஐந்து ஐந்தாம் இரண்டாயிரத்தி இருபது தாயகம் அழைத்து செல்ல தீர்மானிக்கப்பட்டிருந்தனர் என்றாலும் குவைத்திலிருந்து அண்மையில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டமையிலிருந்து நேற்று நேற்று அதற்கு முந்தைய தினம் இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது வரை ஐம்பத்தாறு புதிய கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் கத்தாரிலிருந்து இலங்கைக்கு இன்று இரவு பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கத்தாரில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த செய்தி கத்தாரில் உள்ள இலங்கை தூதரகத்தினால் விசேட மெயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் ஓமன் தலைநகர் மஸ்கட்டிலிருந்து நூத்தி பதினேழு இந்தியர்கள் கொச்சி வந்தடைந்தனர் வந்தே பாரத் மிஷனில் ஓமன் தலைநகர் மஸ்கட்டிலிருந்து நூத்தி பதினேழு இந்தியர்கள் கேரள மாநிலம் கொச்சி வந்தடைந்தனர் ஊரடங்கால் வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்கள் மாணவர்கள் சுற்றுலா மற்றும் உறவினர்களை பார்க்க சென்றவர்கள் விசா காலம் முடிந்தும் அங்கு தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர்கள் அழைத்து வர சிறப்பு விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வந்தே பாரத் என்ற திட்டத்தின் கீழ் மத்திய அரசு இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது இந்த நிலையில் ஓமன் தலைநகர் மஸ்கட்டிலிருந்து நூற்றி பதினேழு இந்தியர்கள் ஏர் இந்தியா சிறப்பு விமானம் மூலம் கேரளா மாநிலம் கொச்சி சர்வதேச விமான நிலையம் வந்தடைய இந்தியாவில் தமிழகம் உட்பட மூன்று மாநிலங்கள் மீண்டும் விமான போக்குவரத்தை தாமதப்படுத்த காரணம் என்ன இந்தியாவில் உள்நாட்டு விமானப் போக்குவரத்து இன்று தொடங்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்தியாவின் மூன்று பெரிய மாநிலங்களான மகாராஷ்டிரா தமிழ்நாடு மேற்கு வங்காளம் ஆகிய உள்நாட்டு வெளிநாட்டு சேவையை தாமதப்படுத்துகின்றன இந்தியாவில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேலும் ஆறாயிரத்தி எண்ணூறு பேருக்கு கிருமி தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஆறாயிரத்துக்கும் அதிகமானோருக்கும் கிருமி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்திய அரசாங்கம் சுமார் இரண்டு மாத ஊரடங்கிற்கு பிறகு உள்நாட்டு விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க திட்டமிட்டிருந்தது ஆனால் தமிழ்நாடு மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க இன்னும் தயாராக இல்லை என்று தெரிவித்துள்ளன அந்த மாநிலங்களில் கொரோனா இன்னும் அதிகமாகவே காணப்படுகின்றது இந்தியாவில் போக்குவரத்து அதிகமுள்ள பல விமான நிலையங்கள் அந்த மூன்று மாநிலங்களில்தான் அமைந்துள்ளன இந்தியாவில் மீண்டும் பொருளியல் நடவடிக்கைகளை தொடக்குவதில் மாநிலங்கள் அவற்றின் சூழலுக்கு ஏற்ப நீக்கு போக்காக நடந்து கொள்ளலாம் என்று மத்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா பரவலை முறியடிக்கும் நோக்கில் இந்த மாத இறுதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது